அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமா? எள்ளு மாவு இடிக்க போறோம், சும்மா கொஞ்சமா தான் செய்ய போறோம். எள்ளு எள்ளு கலர் நல்லா இருக்குமா? இது தோல் இருக்கிற எல்லாம் எள்ளு இருக்குது, ஆனா நம்மளுக்கு இடிக்கிறது வந்து இதுதான் நல்லா இருக்கு. ராகி மாவு, ஆரி மாவு. ராகி மாவு என்ன பண்ணணும்? இது ரொட்டி சுட்டு எள்ளு மாவுல, எள்ளு மாவு இடிக்கும் போது அதை போட்டு எள்ளுக்கு ஒரு கால் கிலோ மாவு போட்டால் என்ன குழு கலர் அதான் இருக்கா? சோ இப்ப என்ன செய்ய போறோம்? எள்ளு மாவு பருத்து எள்ளு பனவெல்லாம் ஆரி ரொட்டி ஃபர்ஸ்ட் இது செப்பரேட்டா இடிக்கணுமா? தம்பி விஜக்கா, விஜக்கா விஜயக்கா சூப்பரா எடுக்கிறீங்க. Yeah.
எள்ளு எங்க பாட்டி எள்ளு இடிச்சு எடுத்து போடுவாங்க. தங்கா வந்து இங்க புடிங்க வாங்க வந்து. அம்மா எள்ளு இடிச்சு இது இந்த மாதிரி தான் இடிப்பாங்க. இடிக்க இடிக்க அப்பெல்லாம் எள்ளு அப்படியே எண்ணெய் கக்கி வரும். எண்ணெய் வந்து அந்த துணியில வெள்ளை துணியில எண்ணெய் புளிஞ்சு புளிஞ்சு எடுப்பாங்க. ஒரு ரெண்டு ரெண்டு படி எள்ளு எடுத்தாங்கன்னா ஒரு கால் லிட்டர் எண்ணெய் எடுப்பாங்க. எள்ளு இடிச்சு அது அங்கிருந்து கிராமம் கிராமத்துல இருந்து இங்க எடுத்துட்டு வருவாங்க. எள்ளு என்ன சொன்னீங்க இப்ப இப்போ இது என்ன மாவில ரொட்டி ரொட்டி தெலுங்குல தாட்டு பெல்லம் தெலுங்குல போயிடும். பாருங்க வந்துட்டா.
ஈக்கு முன்னாடியா வந்துட்டா. நல்லா இருக்குமா? வாசனை வருதா? வாசனையும் வருது, கையும் வருது. சூப்பரா இருக்கு. தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். தண்ணி இருக்க சாப்பிடு. சரி கிளம்பி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? சரி போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. உருண்டு பிடிக்கிறது தான். சௌஜி சூப்பரா இருக்கு. சௌஜி சாப்பிடாம. ஆமாம், சூப்பர். சரி போயிட்டு வாங்க. இது சௌஜி, இதுக்கு ஒரு கதை இருக்கு சௌஜி. வந்து மருமகனும் மகளும் வந்திருக்கிறாங்கன்னு மாமியார் சாங்கலாம். அப்போ வந்து மருமகன்னா ஒரு கெத்து இருக்கும்ல, எள்ளு மாவு கொடுத்த உடனே வேணாம் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அப்புறம் சரின்னு அவங்க எல்லாம் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் போய் பட்டுக்கிட்டாங்களாம். இந்த காய் ஏதாவது கூச்சி பட்டுக்கிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வச்சுட்டு போய் பட்டுக்கிட்டாங்க. மேலே எடுத்து வச்சுட்டு பட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மருமகன் என்ன பண்ணாத, இந்த கல்லில் இப்படி பிசு பிசுன்னு வரமாட்டேங்குதுல்ல, அப்போ எள்ளு மாவு வாசனை அவரால் படுத்துருக்க முடியல. அவருக்கு எள்ளு மாவுனா ரொம்ப பிடிக்குமா, ஆனால் பில் பண்ணிட்டு வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணிட்டாரா, சரி கல்லில் இருக்கும்ல கொஞ்சம் போய் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்படி பிசு பிசுன்னு இது விட்டுட்டு போயிருந்தாரு. அதை வந்து எடுத்து எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். குடும்பமே வந்து மொத்தமா வெடிக்கு அவர் அந்த கல்லுக்கு தந்துட்டு இதை வலிச்சு வலிச்சு வாயில் வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த வாசனை. ரெடியா? Chicken? Chicken?
பா.